திருக்கோயிலில் நடக்கின்ற வைபவத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் பேரர்களும் திருவருளும் தந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டிக்கொள்கிறேன். இன்றைய தினம் நந்தி எம்பெருமானுடைய திருவருளால் இறைவன் இறைவி நம் எல்லோரையும் வாழ்த்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரபரப்பா நடந்த இந்த தேர்தல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. என்ன உடன்பாடு இல்லை? எல்லாரும் கை நீட்டி பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களா? அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்முடைய உரிமையை நாம விட்டு கொடுக்குறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் அஞ்சாண்டு பணம் அடிக்கிறான், திருட்டு பணம் சேர்க்கிறான், ஆட்சியில் இருக்கானுங்க, அதிகாரம் சேர்க்கிறானுங்க, அவன் சொந்த பணத்தை கொடுத்துறான், பொண்ணாச்சி படுத்தாலும் கொடுக்குறான், ஏன் வாங்கக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? அது அப்படி இல்லைங்க. நீங்க நல்லவருக்கு போட்டுங்க, ஓட்டு போடுங்க, நாளைமானும் ஓட்டு போடுங்க, கொள்ளையடிக்காரன் ஓட்டு போடுங்க. இது யாருக்கும் இல்லை, நம்ம சொத்து. இந்த நாட்டுக்காக பல 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 உயிர்கள் பலியாகிதான் இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அவங்க எல்லாம் தான தர்மம் எதுவும் வாங்கல. அந்த காலத்துல மொழியே தெரியாது. அங்க மகாத்மா காந்தி என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் நமக்கு புரியாத ஒரு மொழி. அவரு தலைமை தாங்கி இந்த சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. ஒரு கொடியில ஒரு கம்பத்துல ஒரு சின்ன ஒரு தொப்பிய வச்சுட்டான் ஆங்கிலேய. அது என்னன்னு கேட்டா நான் இங்க இருக்கிறேன்டா, சோழ பொம்மை வைக்கிற மாதிரி தான். அதுக்கு நாம எல்லாரும் சரி பேச்சு வணங்கி போகணுமா? அத மாதிரி கூட ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்த காலத்துல எதுக்கும் பயப்படாம குண்டடிகளுக்கும் தலையடிகளுக்கும் எல்லாத்துக்கும் பயப்படாத ஜனங்க உயிரை பறிகொடுத்து சுதந்திரத்தை வாங்கினாங்க. அந்த சுதந்திரத்தை உங்களால காப்பாற்ற முடியலையே. அதாவது ஓட்டு, நீ நான் ஓட்டு போறதுக்கு ஏற்பாடாகலாம். அந்த 100, 500, 1000 இது என்ன ஒரு பெரிய பணம்? அதுக்காக ஏன் நீங்க வந்து உங்களை விட்டுக்கிறீங்க? இந்த இனிமேல் ஆகிலும் இந்த நாட்டுல நல்லது நடக்கணும் கூட நான் பெரிய பெரிய கட்டுரைகளாக எழுதி என் பெரிய மேலை நாட்டுல கூட அனுப்பியிருந்தேன். வெக்கல் கேள்வி பணம் வாங்கிட்டு ஏன் அவன் மரணம்? அவன் நம்ம பொண்ணுதான் கொடுக்குறான். ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொடுக்குறாங்க. அது நல்லது இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி இப்ப வருகின்ற கொரோனா ஏன் வந்தது? இந்த நாடு கெட்டு போயிருக்குது, எல்லா விதத்திலையும் கெட்டு போயிருக்குது. இந்த பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க, சிறு குழந்தைகளை வேட்டையாடுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க நாட்டை. இது எல்லாம் பார்த்து பார்த்து தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி கடவுளே வந்து இந்த கொரோனா அழிப்பு நம்ம எல்லாம் சித்திரவதை பிரம்மோதை பண்றதுக்கு அழிப்பிருக்காருன்னு நினைக்கிறேன். இது நடக்கும், நடந்தே தீரும், இது கலியுகம். அதனால இது நடக்க கூடாதுன்னா இறைவனை சதா நினைத்து நன்வழி நடக்கும் யார் இருக்காங்களோ, தான தர்மங்கள் யார் செய்கிறாங்களோ, நேர்வழியில் யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் மோட்ச லோகத்துக்கு போவாங்க. அவங்களை தான் சிவபெருமான் தன்னுடைய அடியார்களாக ஏற்றுக்கொண்டு நல்வழி நடத்துவார், மோட்சத்தை கொடுப்பார். இது உண்மை, ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்துக்கிறவங்கன்னா நல்லவங்க, சிவன் மேல பக்தி வச்சிருக்கவங்க, அதனால தான் வந்துருக்கிறீங்க. இப்பொழுது உங்களுக்கு எது என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமா இப்போ கொரோனா ரெண்டாவது தாக்கம் வந்திருக்குதான். இந்த ரெண்டாவது தாக்கம் வந்த போது இது எப்படி செயல்படும் என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் இருமல் தும்மல் காய்ச்சல் வந்த உடனே அடுத்த ரெண்டாவது நாள் இந்த கொரோனாவுடைய அறிகுறி தெரியலாம். அதுக்கு முன்னே ஒரு 7 நாள் பொறுத்து தான் தெரியும், இப்ப இருக்க 2 நாளே தெரியும். அதனால நெஞ்சு வலி மாறு வலி எல்லாம் 2 நாளே வந்துடும். அதனால அந்த நிறைய நோய் வந்த உடனே உங்களுக்கு ஒரு சித்தம் அறிகுறி தெரிஞ்ச உடனே ஆஸ்பத்திரி போங்க. நம்பர் 1, நம்பர் 2 இப்ப தடுப்பூசி கொடுக்குறாங்க நாட்டில். இந்த தடுப்பூசி வந்து தவறாம எல்லாரும் போட்டுங்க. இப்போ வந்து 45 வயது அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் ஃப்ரீயாவே போடுது ஊசி. அதனால தயவு பண்ணி போய் போட்டுங்க, அது நமக்கு தான் நல்லது. நானும் நீ ஆனந்தையும் போய் போட்டுன்னு தான் வந்தோம். பிரைம் மினிஸ்டர் போட்டுக்கிறாரு காமிக்கிறாங்க,
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போட்டுக்கிறாரு, மந்திரிகள் எல்லாம் போட்டுக்கிறாங்க, கவர்னர் எல்லாம் போட்டுக்கிறாங்க, நடிகை நடிகர் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அதான் காமிக்கிறாங்க நாட்டில். நீ ஏன் காமிக்கிறாங்கன்னா, நாங்களும் போட்டுக்கிட்டோம், நீங்களும் போட்டுங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். அதனால நீங்க ஊசி போட்டுங்க, அது ரொம்ப நல்லது. அது எங்களை ஒண்ணும் பண்ணாது. யார் சொல்றாங்க எல்லாரும், அந்த ஊசி எடுத்துக்க, எங்களை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு பெரும்பாலானவர் பேசுறாங்க. அது வந்து தப்புங்க. இது வந்து பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். அது இந்தியாவில் மகாராஷ்டிராவில் தான் இதை வந்து கோடி கணக்கில் தயார் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருந்து 75 நாடுகளுக்கு, அதுக்கு மேலே கூட 75% நாடுகள் பர்சன்ட்னா ஒரு 700 நாடுகள் இருக்கு. ஒரு 500 நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து இந்த மருந்து போகுது. எங்கிருந்து? இந்தியாவில் இருந்து ஒரு 500-600 நாடுகளுக்கு இந்த மருந்து ஏற்றுமதி செய்து அவங்க போட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம நாட்டிலேயே தயார் பண்ணி நம்ம நாட்டிலையும் விற்கிறது, அது நமக்கு இனமா கொடுக்குறது. இந்த ஊசியை நீங்கள் போட்டுக்கணும். அதனால சொல்ல வந்தேன் நான். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றாங்க, முகக்கவசம் அணிஞ்சிருக்கோம். அவங்க சொல்றது அது எல்லாருக்கும் பாரு, எல்லாரும் சும்மா வந்துருப்பீங்க நீங்க எல்லாம் பாவம். எல்லா பத்திரிகையிலையும் டிவிலையும் திருப்பி திருப்பி சொல்றாங்க, முகக்கவசம் போட்டுங்க, சமூக இடைவெளியை பயன்படுத்துங்க, பஸ்ல எல்லாரும் ஏறாதீங்க, யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுல எத்தனை சீட் இருக்கு, அத்தனை பேர் தான் உட்காரலாம். ஒரு ஆட்டோவில் 2 பேர் தான் உட்காரலாம். எல்லாத்துக்கும் வந்துச்சு முறை. ஆனால் முன்ன மாதிரி இல்லை. நம்ம சகஜ வாழ்க்கையும் வாழலாம், ஆனால் முகக்கவசமும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும், நம்ம சந்தோஷமா இருக்கோம். இதை வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை, அதை நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து அவங்க சொன்ன மாதிரி 14ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதி, அது என்ன நாள் அது? சித்திரை 1 தமிழர் பிறந்தார். தமிழர் வருஷாபிஷேகம் சொன்னீங்களே, தமிழர் புத்தாண்டு, தமிழருடைய புத்தாண்டு வருது. அது இப்பதான் மரம் செடி கொடிகள்லாம் கொட்டி, எங்க வேணாலும் நடந்து பார்த்து மலையை சுற்றி கொட்டி வருதோம். எது சருகு உதுந்து எடுக்குது, அதனால வாரி நாங்க எரிக்க போறோம். இனிமேல் தான் அப்படி இலைகள் எல்லாம் உதிர்ந்து இப்ப அற்புதமாக சிகிர்ந்து பச்சை பசேல்னு காட்சி தருது. அப்படி வசந்த கோயிலும் சொல்லுவாங்க, வசந்தமாக வாழ்க்கை இனிமேல் வரும்போது மரத்தெடிகளிகள் பூத்து குலுங்கி பழம் கொடுத்து பறவைகள் கீச்சு கீச்சு உட்காந்து அற்புதமா பழங்களை சாப்பிட்டு நமக்கும் நல்ல நிலைகளை நிழல்கள் எல்லாம் கொடுத்து கரிகளை எல்லாம் கொடுத்து இருக்கின்ற காலம் தொடங்கி விட்டது. அந்த அற்புதமான திருநாளை வரவேற்கின்ற நாளாகத்தான் எனது சித்திரை 1ஆம் தேதி வந்து அந்த தினம் காலையில 7 மணியிலிருந்து ராத்திரி 9 மணி வரலாம். நீங்க வந்து இங்க படிக்க சென்றதற்கும் அன்னதானமும் ஏற்பாடாக இருக்கிறது. தவறாம எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம். இப்ப அவர் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாரு, மேலே ஏறி வழி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, வயசானவர்கள் நடக்க முடியல, ஏற முடியல, மன மேல வர முடியல, அவருக்கு ஒரு வசதி செய்து கொடுக்கலாம் செய்துட்டு இருக்கோம். எல்லாம் உங்களுடைய அன்பளிப்பால் தான். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நீங்க 10 ரூபாய் போட்டாலே அது மிகப்பெரிய தொகை. ஒரு 1 லட்சம் பேர் ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபாய் போட்டா என்னாச்சு? ஜெயிக்க முடியாதா? நம்மள யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா நீங்க மனம் போது அந்த 10 ரூபாய் பாடுங்க, முடிஞ்ச ஒரு 500 போடுங்க, 1000 போடுங்க. அதனால நலத்தான் வாழ்க்கையில தர்மத்தை செய்வோம், இந்த மக்களுடைய நலனுக்காக எல்லாத்தையும் செய்வோம், அதை செய்வோம் சொல்லி மாட்டு கொட்டடி கட்டுறது கூட நாங்கள் ஒரு எஸ்டிமேட் எடுத்தோம். அது 684,000 ஆகுது. நீங்க தான் எஸ்டிமேட் போட்டு தயார் பண்ணிட்டு வந்துருக்கிற. அதே போல இந்த கோயில் முக்கியமா வெளிவருவதற்கு காரணமானவர் ராஜா சுவாமிகள். அவர் நெய் கொண்டு வந்து சிவனுக்கு ஏற்றியதனால் அவருக்கு நெய்வீக முனிவருக்கு பேரு. வர வழியில் தான் அவருடைய சமாதி இருக்குது. அதுல 4 பக்கம் மண்டபம் கட்டி ரொம்ப அழகா செய்யணும் சொல்லி ஒரு 4 லட்சத்துக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கோம். இப்படி நடத்தினா அந்த மகானுடைய அருளும் இந்த கோபுரி தப்பா சாமி இந்த அப்படி கொஞ்சம் பேசுவா. அதனால அந்த கோபூஜின்னு சொன்னா பசுக்களை வணங்கின எல்லா தேவர்களையும் வணங்குறது அர்த்தம். அந்த அருள் நமக்கு வேணும், அதுக்காக ஒரு ஏற்பாடு செய்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க எல்லாம் மனசு வச்சா நடக்கும். நீங்க கூட
வேணி அம்மா ஒரே 3000 ரூபாய் கொடுத்து குடி நீர் ஏற்பட பண்ணிருக்காங்க. அதே போல பிரபாகர்னு ஒரு அன்பர் என்ஆர் பேட்டரிஸ் சொல்லி அவர் வந்து வந்து இப்ப நீங்க லைட் போயிடுச்சு ஆல்டர்னேட்டிவ் லைட் என்னங்க இன்வெர்டர் அது வந்து நான் உடனே நீ ஏன் போடணும்னா 48 மணி நேரம் அது ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. இல்லனா இந்த பவர் போனதுல அது வந்திருக்கும். நாளில இருந்து அது ஏற்பாடு பண்ணீங்களா? அவரும் ஒரு அன்பர் கொடுத்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்றோம். ₹500 அவர்கள் அவரு नमें